مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا முழு யூதர்களும் எந்த
உலகத்தை ஆளுவதை சௌராத்தை வைத்துள்ளார். முழு கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தை ஆளுவதில் இந்தியை வைக்கிறார். அனைத்திலும் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான சூறாதான் சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், இந்த சூரத்தில் பாத்திஹாவை வைத்து நாம் என்ன செய்யலாம்? சகோதரர்களே, இதை விட பெரியதொரு ஆயுதம் கிடையாது. சூரத்தில் பாத்திஹாவை விட பெரியொரு ஆயுதம் கிடையாது. அனைத்துக்கும் பெரியோர் ஆயுதம் தான் சூரத்தில் பாத்திஹா. இந்த சூரத்தில் பாத்திஹாவுடைய ஒரு பெயர் தான் சபபை மசானி. சபபை மசானி திரும்ப திரும்ப புரட்சி புரட்சி ஓதக்கூடிய ஏழு வசனங்கள் சகோதரர்களே. முதலாவது வசனம், இந்த ஆயுதம் அல்லாஹ்வுடைய மூன்று பெயர்கள் வருது. ஒன்று அல்லாஹ், அடுத்தது ரஹ்மான், அடுத்தது ரஹீம். ஒரே ஆயத்தில் அல்லாஹ்வுடைய மூன்று பெயர்கள் அடங்கிய ஆயத்தில் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இதை ஓடியதோடு நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்பு உடனே சரியா. அடுத்தாய் الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. சகோதரர்களே, உலகத்தில் நாம் கேட்கக்கூடிய ஆகப்பெரிய துவா அல்ஹம்து லில்லாஹ். இதை விட பெரிய துவா கிடையாது. நபிமார்களின் துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் துவா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் துவா. சகோதரர்களே, 50,000 ஆண்டுகள் மக்களில் கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்குள் சாலை மறுத்ததோடு ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லுவான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். அதை அல்லாஹ் உலகத்தில் சொல்ல வைக்கின்றார் என்று தொடங்குவான். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் என்பது அல்லாஹ்வுக்குத்தான். புகழ் என்பது அரசிற்கு அல்ல, புகழ் என்பது செல்வத்திற்கு அல்ல, புகழ் என்பது மனைவிக்கு அல்ல. புகழ் என்னை படைத்து என்னை எடுத்தாக்கி என்னை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கும் அந்த அல்லாஹ்வுக்கு தான் புகழ். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அபிதத்தாரின் அப்பவன் உலகத்துடைய அப்ப அல்ல, பூமியுடைய அப்ப அல்ல, ஆலமீன் அல்லாஹ்வை தவிரவும் மற்ற அனைத்து படைப்புகளுக்கும் ஒட்டுமொத்த ஒரு பேருதான் ஆழம். நாம் சகோதரர்களே ஓடியதோடு அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறார். இதுதான் என்னுடைய பாக்கியம். போல் பண்ணியதோடு இல்லாவுடைய பிரசிடர் ஆன்சர் பண்ணுகிறாரா? இது பாக்கியவான் என்று கருதுவாய். எனக்குள்ள பவர் என்பார் என்னுடைய தோலோடு இந்த மினிஸ்டர் ஆன்சர் பண்ணினார். என்னுடைய ஒரு தோலோடு இந்த ஜனாதிபதி ஆன்சர் பண்ணினார். சகோதரனே முஸ்லிமே, நீ இதைவிட கௌரவமானவன், இதைவிட கௌரவமானவன். உன்னுடைய ஒரு வார்த்தை ஜனாதிபதி அல்ல, குரு ரப்புல் ஆலமீன் அபிதற்குரிய அரசன் சொல்கிறார். அதிகாரத்தை முகழ்ந்து விட்டார். இதுதான் பாக்கியம் சகோதரர்களே. திருமணி மூன்றாவது ஆலயத்தை ஓடுகிறார். முஸ்லீம்களுக்கு மாத்திரம் நடத்தம் காட்டுவன் அல்ல, உனக்கு எதிராக இதையை வைத்திருப்பவனுக்கும் நீ தண்ணீர் கொடுக்கும். உனக்கு எதிராக உன்னுடைய பெயரை
சேவைதான் சகோதரர்களே, ஹிதாயத் நேரான பாதை.
دل نیا حوالہ تھا ان شاء اللہ صراط المستقیم کے کلام سہول کرے بڑے بچی کون نا حوالہ بڑے بچی حالات و قاننا بڑے بچی مشہور قاننا بڑے بچی اقلاب کی سروح مزیدان صراط المستقیم فارسی ہے ایبر حدث تم بولتے ایزا سلاحی نبی علیہ السلام جی صراط المستقیم فارج کے لئے کوئی کی جلد کے لئے آمند کنگو جلد کنگو لئے اندر کوئی کی جلد کے لئے جلد کے لئے نارد کے لئے اوڑن کے لئے نیرا حوال مند سہود رکھنے پون نارا وریدن سمبان سمونی جلد سولا ہمیں وریدان وریدن سمبان سمونی جلد سولا ہمیں ಕಷ್ಟ ಮೌಕ್ತೆ ಅಲ್ಲಾ ತಂದಿರುವ ಉಳಿದ ಅಲ್ಲಾ ಕೇವಲಪಡಿಸುವ ಅಂದ ಪಣಂ ನಿಲಯಾಹ ಸಹೋದರಿಗೆ ಉಳಿದ ನೀರಾಹ ವಾಳ್ದವರಿಗೆ ಮುಸ್ಲಿಂಗಳು ಉಳಿದ ಸರಿಯಾಹ ವಾಳ್ದು ಕಾಟಿಯವರಿಗೆ ಮುಸ್ಲಿಂಗಳು ಸಹೋದರಿಗಳೇ ಇದರಲ್ಲಿ ಇಮಾಮ್ ಲೈಸಿಬ್ನು ಸಾಬರೇ ಖಬರ್ ಇರುತ್ತದೆ ಇಮಾಮ್ ಶಾಫಿ ರಹಿಮಹುಲ್ಲಾಹುಡೆಯ ಖಬರ್ எவ்வாறு இருக்கிறதோ இமாம் லைஸ்புல் சாபுடைய கவல் இமாம் லைஸ் வாழும் பொழுது கொலை வல்ல அள்ளி செலவழிப்பார் மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பார் லைஸ்புல் சாப் மௌத்தாபி 1300 ஆண்டுகளாக இருந்த சகோதரர்களே அவருடைய இஸ்லாம் இன்றும் அவருடைய கபரை சியாத செய்வதற்காக சென்றான் சியாதத்தை திரும்பும் பொழுது அவருடைய குடும்பங்களுக்கு சாப்பாடு தருவார் இதுதான் நேரான பாடு அவருடைய கவலையை பாருங்கள் என்னுடைய இந்த சதக்கா என்னுடைய இந்த சாப்பாடு கொடுப்பது என்னுடைய மௌத்துக்கு பிறகு தொடர வேண்டும் என்று யோசித்தார் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா லைஸ்புல் சாபுடைய கபரை நீங்கள் சந்திக்க சென்று சலாம் சொல்லிவிட்டு வெளியே வந்ததோடு அவருடைய குடும்பத்தார்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு சாப்பாடு சென்ற வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு நான் தியாகம் செய்தேன் ஜும்மாவை முடித்துவிட்டு அவருடைய கபிரஸ்தானில் இருந்து சலாம் சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் குடும்பத்தினர்கள் சாப்பாட்டை நிறுத்தினார்கள் ஆச்சரியமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இவர் கொலை வல்லன் இவர் விரும்பினார் உலக முடிவு வரை நான் கொலை கொடுக்க வேண்டும் நேராக வாழ்ந்தார் அல்லாஹ் இன்று வரை அதை ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறார் சகோதரர்களே முஸ்லீம்களே குறுக்கு வழி நமது வழிகள் அல்ல குறுக்கு வழியில் முன்னேறியவர்கள் யாரும் இருக்கிறார் இல்லாமல் போய்விடும் குடும்பங்கள் குறுக்குவரின் முன்னேறியவர்களின் பெயர் இல்லையாக இருக்கிறதா வரைவ செல்லமுடைய கபருக்கு பக்கத்தில் ஒரு மன்னர் தனது வழியை வழங்கினார் சகோதரர்களை ஏன் தெரியுமா அவர் விரும்பினார் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்வதைப் போன்று எனக்கும் மக்கள் சலாம் சொல்ல வேண்டும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் அந்த கபரை வைத்திருக்கானா அல்லாஹ் அதை தகர்க்க வைத்து விட்டார் குறுக்கு வழிக்கு வந்தார் கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹிடம் கேளுங்கள் நேரான வழி எங்களுக்கு காட்டுவாயா அந்த நேரான வழி உலகத்தில் அருள் செய்யப்பட்டவர்கள் யார் அன்னம்சாலையா சகோதரர்களே சிலருக்கு மாற்றம் தெரியாதார் தவறு அருள் செய்யப்பட்டவர்கள் யார் அரசியல் வாழ்கிறார் மன்னர்களா அருள் செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள் நபிமார்கள் ஆகியவர்கள் முடியாது அடுத்த கட்ட தீர்ப்பதில் உண்மையானவர்கள் வாழ்க்கையில் உண்மை
உண்மை, வேலின் உண்மை. சகோதரர்களே, முகால சிலம் முகாஜ சிலம் உண்மை பொய் கிடையாது, வாழ்க்கையில் பொய் கிடையாது, நலத்தையில் பொய் கிடையாது. இவர்கள் ஆளும் கொடுக்கப்பட்டவர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறார், இவர்களை நான் மக்கள் சிலம் உண்மையான தோற்றத்துக்குள் நுழைந்திருக்கிறேன். அல்லாவது அருள் செய்யப்பட்டவர்கள் சுகதாக்கள், அல்லாஹுடைய பாதையில் தீர மரணம் அடைந்தவர்கள், அருள் கொடுக்கப்பட்டவர்களே. நபிமார்களுக்கு அடுத்த தோற்றம் சுகதாக்களுடைய தோற்றம். அல்லாஹுடன் கேட்கிறோம், யாருமா அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டிய வழியை நிறுத்தி காட்டியாத்தான். அடுத்ததாக சொல்கிறோம், உன்னை கோபித்தவர்களுடைய வழியை காட்டி விடாது. அல்லாஹ்வை கோபித்தவர்கள் யார்? சகோதரர்கள் யஹூதிகள், யஹூதிகள் அல்லாஹ்வை கோபித்தவர்கள். யஹூதிகள் நபிமார்களை கொலை செய்தார்கள், ஈசா இஸ்லாத்தை கொள்வதற்காக வந்தார்கள். யஹூதிகள் ரெண்டு தடவை பலஸ்தீனை நாசமாக்கினார்கள். சகோதரர்களே, ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மௌத்தின் பொருள் பயப்பட்டார்கள். பலஸ்தீனுக்குள் சோகம் கிடைக்குமோ தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இத்தேத மனிதர் தான் யூஷா பின் நூன். என்னுடைய மௌத்துக்கு பிறகு எப்படியாவது பலஸ்தீனை வெற்றி கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மூத்தாளித்தராசுடைய நானா மூத்தாளித்தரா மௌத்தா சோதனை பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஹாரூனரித்தரா மௌத்தா விட்டார்கள். இரண்டு பேருடைய கவலும் பலஸ்தீனிலே அரிஹா இடத்திலே ஜீமு என்ற மலையிலே இருக்கின்றது. அதன் மூசாவின் சராசரிய மௌத்திற்கு பிறகு யூஷாவிலும் பனூஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு பலஸ்தீனை வெற்றி கொண்டார். பலஸ்தீனில் வாழ்ந்த பனூஸ்ராயில்கள் சகோதரர்களை காலப்போக்கி குழப்பம் செய்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள். அல்லாஹ் முக்தனங்களை காட்டி அனைத்து யூதர்களையும் அல்லாஹ் அழித்தார். அதற்கு பிறகு பாலூக்குடைய காலம் வந்தது. அத்தாலும் சென்று பாலூக்குடைய படையில் இருந்தவர்களான் ஹசரத் தாவூதரை இஸ்லாம் ஹசரத் தாவூதரை இஸ்லாம் வெற்றி கொண்டு தாவூதரை இஸ்லாமிக்கு பிறகு சுலைமான். இந்த மூன்று பேரும் பாலூ தாவூத் சுலைமான் இந்த மூன்று பேருடைய ஆட்சியின் பணக்கத்தார் அல்லா திரும்ப பலத்தீனில் அல்லாஹ் பனூ இஸ்ராயிலுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு குழப்பம் செய்தார்கள். அல்லாஹ் கடைசியாக சொல்கிறார், நீங்கள் உலகத்தில் உயர்ந்தீர்கள், ஆனால் உங்களை துதிக்கும் இல்லாமல். யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், சிவாபதி இஸ்ராயில் என்று கவி சூறாக இருக்கு. அல்லாஹ் சொல்கிறார், வயிறில் நாம் தூங்கி அடைகிறோம். யாப்பா, உன்னை கோபித்தவர்களுடைய பாதையை காட்டினார்கள். கை சொத்தீர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சகராஜிலே ஆயிஷா சைவர்களை சாப்பிட்ட அந்த ஆட்களை நன்றி வாழை எனது குடலால் வருகிற ஆயிஷா என்றார்கள். அந்த ஆட்களை கொடுத்தவர்கள் யகூதிகள். சகோதரர்களே, அல்லாஹ்விலும் ரசூலிலும் கை வைத்திருப்பார்கள் என்றால் இந்த சமூகத்தை விட்டு வைப்பார்களா? ஒரு நாள் மிக்க மாட்டார்கள். சகோதரர்களே, ஒன்றை வழங்குங்கள், கடைசி காலம் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் உள்ள போராட்டம்தான். அவர்களின் தலைவனாக தச்சாலும் எங்களின் தலைவனாக ஈசாவும் வருவார்கள். 70,000 யூதர்கள் அஸ்பஹான் என்று புறப்படுவார்கள். இதெல்லாம் எதிர்கால வரலாறு. சகோதரர்கள்,
என்ன கொண்டு வருகிறார் தெரியுமா?
இரண்டு ஆயுதங்களை கொண்டு வருகிறார். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, மற்றது சூரா ஃபத்ஹாவுடைய கடைசி ஆயம் ஆமன ரசூல். இந்த ரெண்டு வெளிச்சம், இந்த ரெண்டு வெளிச்சம் இல்லை சகோதரர்களே, இதை விட நமக்கு செய்யுள் ஆயுதம் தேவை உண்டு. இதை விட செய்யுள் ஆயுதம் தேவை. இது ஒரு வெளிச்சம், இது ஒரு மருந்து, வாழ்க்கையில் எல்லா பகுதிக்கும் தேவை. யாரும் புதிதாக பாடமாக்க தேவையில்லை. எல்லோருக்கும் பாடம் சகோதரர்களே. கட்சி கட்சி இந்த கருத்தை விளங்கி அல்லாஹோடு பேசுகிறேன் என்ற சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் பொருவமாக இருந்தார் சகோதரர்களே. நண்பர்களுடன் சீதேவிகள் யாரும் கிடையாது. அதற்குத்தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தந்திருக்கிறார். மூன்று பேருக்கு அடியாரை புகழ்ந்து விட்டார், அடியாரை புரிந்து விட்டார், எனது அடியாருக்கு மத்தியில் உள்ளது அடியாரின் சகோதரர்களே எல்லாம் வாழ்க்கை முன்னு சந்தனா இந்த